பாலிடெக்னிக்னு சொல்லக்கூடிய பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான தேர்வுகள், ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த தேதியில் நடக்கும், அது எப்படி நடக்கும், அதனுடைய மதிப்பெண்கள் எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே எதிர்பார்ப்புகள், ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். அவங்க ஏற்கனவே வந்து இது சம்பந்தமாக ஃபைனல் இயருக்கு கேஸ் நடந்து அவங்களுக்கு சாதகமாக ஃபைனல் இயர் கேன்சல் ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நிறைய பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதனால் புத்தகத்தையும் தொடாமல் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டே இருந்தாங்க. அவங்கள மறந்து போன நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர்னு இந்த தேதி, தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு வந்து நம்முடைய செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நடக்குது, தொடங்க போகுது அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க. டைம் ஷெட்யூல் இன்னும் வந்து டைம் டேபிள் வந்து இன்னும் உங்களுக்கு அறிவிக்கலை. ஆனாலும் அதுக்குரிய தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் அறிவித்ததை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறையில் மினிஸ்டர் அறிவித்த அந்த அரசாணையின்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வு நடக்கும், அது வந்து 3 மணி நேர தேர்வாக தான் நடக்கும். நேரில் தான் போய் ரிட்டன் டெஸ்ட்டாக தான் எழுதணும். உங்களுக்கான பாலிடெக்னிக் கல்லூரியில் மட்டுமே நீங்கள் போய் எழுதணும். உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் வெளி மாநிலத்திலேயோ அல்லது வெறும் ரொம்ப தொலைவிலையோ இருந்தாக்கா உங்களால் வர இயலாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அந்த ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக்கில் போய் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் தான் வந்து நிறைய பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது. வழக்கம் போல் உங்களுடைய பாலிடெக்னிக்கோடைய ஃபைனல் செம் எப்படி நடக்குமோ அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தான் நடத்துவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது உங்களுடைய ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நடந்த உங்களுக்கு ஒர்க்கிங் டே அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த ப்ராக்டிக்கல் உங்கள் ரெக்கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களோ அதை 100%க்கு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதனால் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நோ ஒரி அட் ஆல். அது வந்து இன்னும் அறிவிப்பாங்க, இருந்தாலும் நான் வந்து அதனுடைய கெஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்தது தேர்ட் இயர் ஃபைனல் இயர்னுடைய அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் நீங்கள் தியரி பேப்பர் சத்தனையும் எழுதும்போது உங்களுக்கான மதிப்பெண்களுக்கு கண்டிப்பாக சலுகை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, அரசு தரப்பில் ஏற்கனவே வந்து இந்த இன்டர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு வந்து அதுக்கான மதிப்பெண்கள் எப்படி கொடுத்தாங்களோ அதுபோலவே உங்களுக்கும் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து அரசு தரப்பில் எப்படி அறிவிக்க போகிறாங்கிறது தெரியும். இந்த 1 or 2 days உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியே வரும். அல்லது உங்களுக்கு டைம் டேபிள் கொடுக்கும்போது அதுக்கான எப்படி மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா குறைவுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா அதற்குரிய உரிய வாய்ப்பையும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷனில் 50% எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு 50% அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 மணி நேர தேர்வுக்கும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் பென் அண்ட் பேப்பர் சிஸ்டத்தில் தான் எழுத வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில். ஸோ அதனால் உங்களுக்கான பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாலிடெக்னிக் முடித்தோடனே உங்களுக்கு வேலை வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் காத்திருக்கு. அதனால் வேலைக்கு தேடக்கூடிய உங்களுக்கு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சீக்கிரம் நடத்துகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தான். இந்த மாதம் தேர்வு நடத்தி குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 1 month உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டது எப்போ சார் லேட்டரல் என்ட்ரிக்கான அட்மிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் அந்த அட்மிஷன் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து லேட்டரல் என்ட்ரினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் போனால் தான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதனால் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகிறவங்க கவலையப்பட தேவையில்லை. அதே போல் ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. உங்களோட சிலபஸில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு 20% ஒமிட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களே வந்து சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் எக்ஸாமினேஷனை ஒரு சிம்பிளிஃபை ஃபார்மில் தான் பண்ணுவாங்க. அதே போல் எவல்வேஷன் பண்ணும்போதும் மதிப்பீடு செய்யும் போதும் உங்களுக்கு லிபரலாக தான் வந்து மதிப்பீடுகள் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. அரசு தரப்பில் உங்களுக்கு நிறைய வந்து உதவிகள் செய்வதற்கு, அந்த சலுகைகள் செய்வதற்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பாங்க. அதனால் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரி பண்ணிக்காமல் இருங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷன் வந்து வெரி ஷார்ட்டாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். அந்த 18ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன்ஸை வந்து நீங்கள் முழுமையடைஞ்சு நல்லபடியாக எழுதுங்கிறத நான் இந்த வீடியோ வாயில் சொல்லிடுறேன். அதனால் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்கள் வேலை வாய்ப்புக்காக படிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வெறி கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ நீங்கள் சந்திக்கிறீங்க என்று முடியும்.